வணக்கம் இது லங்காபோரின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய பயங்கரவாதிகள் தங்கள் அச்சுறுத்தலை மீண்டும் நிரூபித்துள்ளனர் ஜெலக்ஸி கண்டனம் உக்ரைன் அணை உடைப்பு நீரில் மூழ்கின 29 ஊர்கள் பதற்றத்தை தணிக்க சேர்பியா கொசாவோவிடம் அமெரிக்கா வலியுறுத்தல் இந்திய அமெரிக்க ஜெட் என்ஜின் ஒப்பந்தம் நிறைவேறினால் 600 இந்திய நிறுவனங்கள் பயன்பெறும் நீர்மூழ்கி ஒப்பந்தத்தில் கூட்டாக இறங்கும் இந்திய ஜெர்மன் நிறுவனங்கள் இந்திய ஆயுதங்களை பொறுத்த சம்மதம் சீன போர் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ஜெர்மன் போர் விமானிகள் தொடர்வன விரிவான செய்திகள் தங்கள் அச்சுறுத்தலை மீண்டும் நிரூபித்துள்ளனர் ரஷ்ய பயங்கரவாதிகள் என நீர்மின் நிலைய அணை அழிப்பினை குறிப்பிட்டு ஜெலக்ஸி கண்டித்துள்ளார். இந்நிலையில் உக்ரைனில் கார்ஷன் மாகாணத்தில் காகோவ்கா அணையில் திடீர் உடைப்பு ஏற்பட்டதால் ட்ரினிப்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் தாக்கம் நகரின் பல்வேறு பகுதிகளை பாதித்தது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலக்ஸி அணை உடைப்பு ரஷ்யாவின் நாசவேலை என குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் ரஷ்யாவை கண்டித்து பதிவிட்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடுமையாக ரஷ்யாவை சாடியதுடன் சில புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். கண்டன பதிவில் ரஷ்ய பயங்கரவாதிகள் மீண்டும் வாழும் அனைவருக்கும் நாங்கள் அச்சுறுத்தல் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளனர். அதுதான் வேண்டுமென்று நிகழ்ந்த உக்ரைனில் உள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றின் அழிவு. ரஷ்ய படையெடுப்புக்கு முன்னர் இந்த பகுதிகளில் குறைந்தது 100,000 மக்கள் வாழ்ந்தனர். குறைந்தது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். சாதாரண குடிநீர் கிடைக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர். அத்துடன் எங்கள் சேவைகள் மக்களுக்கு உதவக்கூடிய அனைவரும் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளனர். ஆனால் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் மட்டுமே நாங்கள் உதவ முடியும். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்கள் மக்களுக்கு உதவ முயற்சிக்கவில்லை என கூறியுள்ளார். அத்துடன் ரஷ்யா யாருடைய நிலத்தை கைப்பற்றிக் கொண்டதோ அந்த மக்களை ரஷ்யா எப்படி கொடுமைப்படுத்துகிறது என்பதை ஐரோப்பாவிற்கும் உலகிற்கும் ரஷ்யா என்ன கொண்டு வருகிறது என்பதையும் இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறது என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு உக்ரைன் பகுதியில் அமைந்துள்ள அந்த நாட்டின் முக்கிய அணையில் ஏற்பட்ட திடீர் உடைப்பு காரணமாக நீப்ரோ நதியையொட்டிய 29 ஊர்களும் கிராமங்களும் நீர்கள் மூழ்கியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உக்ரைன் உள்துறை அமைச்சர் இகார் கிளிமென்கோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோவா கேகோவா அணையில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக நிப்ரோ நதிக்கரையில் 29 ஊர்கள் மற்றும் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நீரில் மூழ்கிய 10 பெரிய குடியிருப்பு பகுதிகள் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள நீப்ரோ நதிக்கரை பகுதியைச் சேர்ந்தவை. 9 குடியிருப்புகள் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள இடதுகரை பகுதியைச் சேர்ந்தவை என்று குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சான் பிராந்திய ஆளுநர் ஒலெக்சாண்டர் புரோகுடின் கூறுகையில் அணையுடைப்பால் நீரில் மூழ்கியுள்ள பகுதிகளிலிருந்து உள்ளூர் நேரம் மதியம் 1 மணி நிலவரப்படி சுமார் 1,200 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சேர்பியா கொசாவோ இடையே அண்மை காலமாக அதிகரித்து வரும் பதட்டத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் இரு நாடுகளும் ஈடுபட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பால்கன் பகுதிக்கான அமெரிக்க தூதர் கேப்ரியல் எஸ்கோபார் கூறியதாவது சேர்பியர்கள் விவகாரம் தொடர்பாக கோசோவில் அண்மை காலமாக பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதனை தடுப்பதற்கான கோசோவோவும் சேர்பியாவும் மேற்கொள்ள வேண்டும். இந்த விவகாரம் முழுக்க முழுக்க ஐரோப்பிய தொடர்பானதாகும். எனவே இதுகுறித்த அமைதி பேச்சுவார்த்தைகளை ஐரோப்பிய யூனியன் தான் மேற்கொள்ளும். அதற்கு அமெரிக்கா தனது ஆதரவை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அல்பேனிய இனத்தவரை பெரும்பான்மையாக கொண்ட கோசோவில் சேர்பிய இனத்தவர் சிறுபான்மையாக இருந்து வருகின்றனர். இருந்தாலும் அந்த நாட்டில் சேர்பியர்களை பெரும்பான்மையாக கொண்ட வடக்கு பகுதி நகராட்சிகளுக்கு மே 23 தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலை சேர்பியர்கள் புறக்கணித்தனர். அதனை மீறி நடைபெற்ற அந்த தேர்தலில் வெறும் 3.47% வாக்குகளே பதிவாகியன. இருந்தாலும் அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நகராட்சிகள் அல்பேனியர்கள் வசம் வந்தன. பெரும்பான்மையாக வசிக்கும் தங்களால் புறக்கணிக்கப்பட்ட தேர்தலில் அல்பேனியர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் மேயர்களாக நியமிக்கப்பட்டதற்கு சேர்பியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அண்டை நாடான சேர்பியாவுக்கும் கொசாவோவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சமீபத்தில் அமெரிக்க அரசு இந்தியாவுக்கு ஜெட் என்ஜின் தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்த அடிப்படையில் அளிக்க ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து அமெரிக்காவின் GE ஜெனரல் எலக்ட்ரிக் மற்றும் இந்தியாவின் HAL ஹிந்துஸ்தான் ஏரோனஸ்டிக் லிமிடெட் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் மோடி வருகிற 21 தொடக்கம் 24 வரையிலான நாட்களில் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக செல்லும் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் இணைந்து சில அதிமுக்கிய மெகா பாதுகாப்புத்துறைசார் ஒப்பந்தங்களை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2012 ஆண்டிலும் இதுபோன்ற முயற்சி நடைபெற்றது. ஆனால் அப்போது அமெரிக்கா அடிமட்ட தொழில்நுட்பங்களை மட்டுமே தர முன்வந்தது. ஆகவே அது ஒப்பந்தமாக நிறைவேறாமல் போனது. ஆனால் தற்போது அமெரிக்கா இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதால் ஒப்பந்தமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவிலே இந்த கூட்டு தயாரிப்பு நடைபெறும் எனவும் அதற்கான இடத்தை தேர்வு செய்ய உள்ளதாகவும் அநேகமாக ஒடிசா மாநிலம் கோராபுட்டில் உள்ள HAL என்ஜின் தயாரிப்பு மையம் தேர்வு செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் 500 தொடக்கம் 600 இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சுமார் 45,000 கோடி ரூபாய் மதிப்புமிக்க 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஒப்பந்தத்தை பெறுவதற்கான போட்டி சூடுபிடித்துள்ளது. ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்கோரியாஸ் இந்தியா வந்துள்ள நிலையில் இதன் மீதான கவனம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஜெர்மனிய நிறுவனமான PKMS Tyson Group Marine System மற்றும் இந்திய நிறுவனமான MDL Masha Condrox Limited ஆகியவை இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் வெற்றி பெற திட்டமிட்டுள்ளன. மேலும் ஜெர்மனி இந்திய ஆயுதங்களை நீர்மூழ்கி கப்பல்களில் இணைத்து பயன்படுத்த சம்மதம் தெரிவித்துள்ளது கூடுதல் சிறப்பாகும். ஜெர்மனி பொருளாதார மந்த நிலையை சந்தித்துள்ள சூழலில் இந்த ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு மிக முக்கியமானதாகும். மேலும் இது இந்திய ஜெர்மனிய உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தோற்றுவிக்கும். இதை வலியுறுத்தும் விதமாக இது ஃபிளாக்ஷிப் ஒப்பந்தமாக இருக்கும் என போரிஸ் பிஸ்டோரியல் கூறியுள்ளார். இந்திய கடற்படைக்கு 24 அதிநவீன டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை. ஆனால் தற்போது 16 நீர்மூழ்கி கப்பல் உள்ளன. அவற்றில் 6 மட்டுமே புதியவையாகும். மற்றவையெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவாகும். ஆகவே இந்த ஒப்பந்தம் இந்திய கடற்படைக்கு மிக மிக முக்கியமானதாகும். பல முன்னாள் ஜெர்மன் விமானப்படை போர் விமானிகள் தற்போது சீனாவில் தங்கியிருந்து சீன விமானப்படையின் போர் விமானிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஏறத்தாழ 200 முன்னாள் ஜெர்மன் விமானப்படை போர் விமானிகள் சீனாவில் போர் விமானி பயிற்றுநர்களாகவும் ஒப்பந்ததாரர்களாகவும் பணியாற்றி வருவதாகவும் இவர்களுக்கு செசல்ஸ் நாட்டு நிறுவனம் ஒன்றின் மூலமாக பயணம் அளிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஜெர்மனிய அரசு சீன அரசை தொடர்பு கொண்டு முன்னாள் ஜெர்மன் போர் விமானிகளை பயிற்றுநர்களாக பணியமர்த்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் ஜெர்மன் தவிர வேறு பல ஐரோப்பிய நாடுகளின் முன்னாள் போர் விமானிகள் சீன போர் விமானிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு சீன கடற்படை போர் விமானிகளுக்கு பிரெஞ்சு இங்கிலாந்து கடற்படை போர் விமானிகள் பயிற்சி அளித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.